மனமாற்றத்தையே விரும்பும் இறைவனே. பேதுரு எழுதிய இரண்டாம் திருமடல் பிரிவு 3:9 ஆண்டவர் உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார், யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் என்று திருத்தூதர் வலியுறுத்துவது போல, நீர் எங்கள் அழிவை அல்ல நல்வாழ்வையே ஆசிக்கின்றீர். அடைக்கலமும் ஆதாரமும் தருகிற பிரிய நேசரே, இந்த இனிய காலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்தவக்காலம் உம் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தவும், பிறரோடு யாம் கொண்டுள்ள உறவுகளை பலப்படுத்தவும், எங்களையும் எமது நிலையற்ற வாழ்வையும் குறித்த புரிதலை எங்களுக்குள் விசாலப்படுத்தவும் உதவட்டும். முகத்தை பார்க்காமல் மனிதர்களின் அகத்தையே பார்க்கிறவரே, நீர் யோவேல் புத்தகம் பிரிவு 2:13 நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்துகிறீரே. இத்தவக்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய இறை வேண்டல், நோன்பு, அறச்செயல்கள் ஆகிய முப்பெரும் தவச்செயல்களிலும் நாங்கள் யாரும் வெளிவேடக்காரர்கள் போல செயல்படாமல், உம்மீது யாம் கொண்ட ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அன்பு செயல்களாக வெளிப்படட்டும். தூய தந்தையே, நாங்கள் முன்னெடுக்கும் தவ முயற்சிகள், ஆன்மீக காரியங்கள், தவக்கால திருப்பயணங்கள் எங்களை மென்மேலும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்த உதவட்டும். அப்போது இத்தவக்காலம் உண்மையிலுமே உமது ஆசீரை அள்ளித்தரும் அருளின் காலமாக அமையும். அருள் புரியும் ஆண்டவரே, ஆமேன்.